அடுத்த 6 மாதங்களுக்கு ரிசர்வ் வங்கியிடமிருந்து மத்திய அரசுக்கு பணம் தேவைப்படாது என மத்திய நிதியமைச்சர் அருண் ஜெட்லி கூறியுள்ளார். தன்னாட்சி அமைப்பான ரிசர்வ் வங்கியின் அதிகாரத்தில் மத்திய அரசு தலையிடுவதாகவும் ரிசர்வ் வங்கியின் நெருப்பிலிருந்து ரூபாய் 3 லட்சம் கோடியை மத்திய அரசு கேட்பதாகவும் எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. இதனை மத்திய அரசு திட்டவட்டமாக மறுத்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன் ரிசர்வ் வங்கி இயக்குநர் குழு கூட்டம் நடைபெற்று கூட்டத்தில் ஒரு சில பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்பட்டதாக செய்திகள் வெளியாகின. இந்நிலையில் ரிசர்வ் வங்கியின் தன்னாட்சி அதிகாரத்தை மத்திய அரசு மதிப்பதாகவும் பணப்புழக்கம் மற்றும் கடன் வசதியின்றி சில துறைகள் பாதிக்கப்படும் போது அதற்கு தீர்வு காண வேண்டியிருக்கிறது எனவும் அருண்ஜேட்லி கூறியுள்ளார். மேலும் அடுத்த 6 மாதங்களுக்கு ரிசர்வ் வங்கியிடமிருந்து மத்திய அரசுக்கு பணம் தேவையில்லை எனவும் அவர் கூறியுள்ளார். அதே சமயம் பணப்புழக்கம் மற்றும் கடன் வசதியின்றி சில துறைகள் பாதிக்கப்படும் போது அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டியிருப்பதாகவும் ரிசர்வ் வங்கியின் மூலம் இதையே செய்வதாகவும் அருண்ஜேட்லி கூறியுள்ளார்.